ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் அர்ஜி மாலதி பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் முழுமையாக முடிவடையாது இந்த நிலையில் புத்தாண்டும் பிறக்க போது, இந்த புத்தாண்டில் தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத் கொரோனா தடுப்பூசிக்கான உலகளாவிய உற்பத்தி கூடமாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு 5 நிறுவனங்கள் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஜெனோம் வேலி பகுதியில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க. இதோட 3வது கட்ட மருத்துவ பரிசோதனையும் நடந்துட்டு வருது. இந்த நிறுவனத்துக்கு தான் பிரதமர் மோடி கடந்த மாதம் 28ஆம் தேதி நேரில் சென்று தடுப்பூசி உற்பத்தியின் முன்னேற்றத்தையும் கேட்டறிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 60க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுமே கூட தனியாக பார்வையிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்தின் முக்கியத்துவமே அதிகரித்திருக்குன்னு நினைக்கிறேன். பயாலஜிக்கல் லிமிடெட் என்ற மற்றொரு ஹைதராபாத் நிறுவனம் ஜான்சன் பார்மசூட்டிக்கல் என்பி என்ற நிறுவனம் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்திருக்கு. அதோட பரிசோதனையும் இப்போ நடந்துட்டு வருது. அரவிந்த் ஃபார்மா என்ற ஹைதராபாத் நிறுவனம் கொரோனா உட்பட்ட பல்வேறு வைரஸ்களை குணப்படுத்தும் தடுப்பூசிகளை உற்பத்திக்காக ₹275 கோடி முதலீடு செய்திருக்கு. ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெடிஸ் லேப்ஸ் நிறுவனம் ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனைக்கும் இந்தியாவில் 10 கோடி டோஸ் தடுப்பூசியை விநியோகிப்பதற்கும் ஒப்பந்தம் செய்திருக்கு. ஹீட்டரோ என்ற ஹைதராபாத் நிறுவனமும் ஸ்புட்னிக் தடுப்பூசியை உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்திருக்கு. இது தவிர ஹைதராபாத் நிறுவனங்கள் கொரோனாவுக்கான மருந்துகளான ரெம்டெசிவா, ஃபேவிபிராவிர் ஆகியவற்றுக்கான மூலப்பொருட்களையும் செய்முறைகளையும் அளித்ததில் முக்கிய பங்கு வகிக்குது. அத்துடன் ஹைதராபாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வருது. தடுப்பூசிகளை சேமிக்க குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்தியும் வருது. இந்த மாதிரி நிறைய புதிய தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவுடன் எப்போதும் இணைந்திருங்க.